வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து இன்றைக்கி ஒரு நல்ல சிந்தனையோடு நம்ம வந்து இந்த பதிவை தொடங்கலாம் சிந்தனை அப்படின்னோன்ன என்ன தோணுது அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை எண்ணங்கள் இது எல்லாம் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுது அப்படின்றதுக்கு நிறைய பேரோட வாழ்க்கை உதாரணமாக இருக்குது நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளால செய்ய முடியும் நம்மளால செய்யவே முடியாது அப்படின்னு நினச்சாலும் அதை செய்ய முடியும் நம்மளால இதை செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சாலும் செய்ய முடியும் ஏன்னா இறை நம்பிக்கை இறை வழிபாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை வச்சு தான் அதுவுமே வந்து பழிக்குது ஸோ நம்ம நம்பிக்கையா தன்னம்பிக்கையோடு நம்மளுடைய எண்ணங்களையும் சீர்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா வரலாம் இன்னைக்கு விளக்கு நாம நாம் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு எனக்கு மீடியம் சைஸில் நிறைய விக்கிரகங்கள் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க லலிதாம்பிகை அம்மன் கருமாரியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி நிறைய விக்கிரகங்கள் அதிகபட்சம் ஏழு இன்ச்சுக்கு உள்ள உங்களுக்கு சின்ன ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது இது ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது ஒரு வழிபாடுக்கு நம்ம அழகாக வச்சு வழிபடக்கூடிய விக்கிரகங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இப்போது நாம் ஒவ்வொரு விக்கிரகமாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து லலிதா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி அம்மன் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க இப்போ அது வந்து அழகாக நம்மளுக்கு பித்தளையிலையும் வந்துருக்கு ஏன்னா பித்தளையில் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக இதை வாங்கிறதுக்கான வழி ஈஸியாகவும் இருக்கும் இதுலேயுமே அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு எல்லாமே நம்ம தனியாகவே எடுத்தே வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஈஸியாக எடுத்து திரும்ப வச்சுக்கலாம் அம்பாள் வந்து அழகா கையில் வந்து பாசம் அங்குசம் வச்சிருக்காங்க ஒரு கையில் வந்து கரும்பும் ஒரு கையில் வந்து மலர்க்கொத்தும் வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது லலிதா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி அப்படின்ற அம்மன் வந்து இவங்க தான் இப்போ நாம் பார்த்த இந்த அம்மன் வந்து அப்படியே திருவாட்சியோட அழகாக திருவாட்சியோட வந்து இருக்குது இந்த அம்மனோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு இன்ச்சு வரும் திருவாச்சி இல்லாமல் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு இன்ச்சு உயரம் வரும் அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு கையில் நான் வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு உயரம் எல்லாமே அழகாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா லலிதா நாம படிக்கிறவங்க நிறைய பேர் இந்த தான் கேட்டு வாங்குகிறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா மா அங்காளம்மன் நிறையா பேருக்கு குல தெய்வமாக இருக்கக்கூடிய அங்காளம்மன் விக்கிரகம் இது நம்ம வந்து இப்போது க கடந்த நவராத்திரி அப்போ வந்து மாசி சிவராத்திரி அப்போ வந்து நிறையவே வந்து ஒரே ஒருத்தரே ஒரு கோவில் இருந்து நம்ம கிட்ட கி கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது விக்கிரகம் வாங்கினாங்க அந்த அங்காளம்மன் கோயில் கும்பிடக்கூடிய அத்தனை பேருக்குமே கோயில் நிர்வாகத்தில் இருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து கீழே பாதத்து கீழே ஒரு தலை இருக்கும் அது மாதிரி அம்பாலோட உருவமும் உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக அழகாக கொடுத்துருப்பாங்க கத்தி கபாலம் உடுக்கை சூளம் இதெல்லாம் வச்சு அங்காளம்மன் திருவாச்சியோட ரொம்பவே அழகாக காட்சி தர்றாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா மாரியம்மன் இந்த மாரியம்மன் பார்த்திங்கன்னா ஒரு நாலரை டு அஞ்சு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் அங்காளம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் ஹஸ்தம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த கீழே மனித தலை வருது இல்லையா அந்த தலை மட்டும் இல்லாமல் இருக்கும் இது கருமாரியம்மன் நாகத்தோடு இருக்கிறதுனால கருமாரியம்மன் சிலை இது மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேயே ஆறு இன்ச்சு உயரத்தில் ரொம்பவே அழகாக வந்திருக்கு எல்லோ ஆண்டிக்கில் இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப தெய்வீகமாக அழகாக வந்திருக்குது கருமாரியம்மன் ஏன்னா மாரியம்மனை வந்து கொண்டாடாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் எல்லாருமே மாரியம்மனை விரும்பி கும்பிடுவோம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த லலிதாம்பிகா லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரின்னு சொல்லக்கூடியவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தவங்க இவங்க நம்மள்கிட்ட இந்த விக்கிரகம் எப்போதுமே கிடைக்கும் நம்ம முதல்ல காமிச்சது புதுசாக வந்திருக்கக்கூடியது அது மாதிரி பார்த்திங்கன்னா மாரியம்மன்லேயும் திருவாச்சியோட அழகாக வந்து மாரியம்மன் இவங்க கருமாரியம்மன் கிடையாது மாரியம்மன் இவங்களுமே நம்மளுக்கு ஒரு ஏழு இன்ச்சு உயரத்தில் ஆறு டு ஏழு இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ அழகாக இருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா கருமாரியம்மன் இந்த மாரியம்மன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பின்னாடி பார்த்தோன்னா நாகம் அப்படியே நிற்கும் நிக் நின்று அம்பாளுக்கு கொடை பிடிச்சி நிற்கிற மாதிரி கையில் அம்பாள் வந்து கத்தி சூளம் உடுக்கையோடு காட்சி தர்றா இதுவுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆறு இன்ச்சு உயரத்தில் உள்ள மாரியம்மன் மாதிரி பார்த்திங்கன்னா கருமாரியம்மன் அவங்க இது வந்து ஒரு அஞ்சு இன்ச்சில் எஸ்எஸ்எஃப்னு சொல்லுவோம் ரொம்பவே அழகாக ஃபைன் குவாலிட்டியில் இது வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த திருவாச்சி மாடலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக திருவாச்சி மேலே வந்து கொடை பிடிச்சிட்டுருக்குற மாதிரி பாம்பு வந்து கொடைப்பிடிச்சிட்ருக்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் நம்ம காஞ்சி காமாட்சியம்மன் அவ்வளோ அழகாக புதுசாக இப்போ வந்திருக்கு இதுவுமே ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் தான் நம்ம பதிவில் வந்து விலை சொல்கிறதில்ல ஏன்னா பதிவு வந்து காலகாலத்துக்கும் பார்க்குறீங்க ஸோ அதனால் வந்து விலை சொன்னால் தான் வருது அதனால் விலையே சொல்கிறதில்ல நீங்கள் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு கேட்டுக்கலாம் இந்த காமாட்சியம்மன் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற காமாட்சியம்மன் திருவாட்சி இல்லாமல் அம்பாள் வந்து இருக்கிறாள் இவங்க வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு உயரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காமில் உங்களுக்கு என்ன அம்மன் வேணுமோ அதை வந்து அப்படியே நீங்கள் சர்ச் கொடுக்கலாம் நம்மளோட வெப்சைட்டில் விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த நேமை ச சர்ச் கொடுத்திங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் பார்க்கலாம் நிறையா கேட்டகரி இருக்குது விளக்கு கடை டாட் காமில் தினம் தினம் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இல்லை நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னிங்கன்னா இந்த ஃபோட்டோவை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு விரைவில் ஆன்சர் பண்ணுவோம் நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் என்ன அப்படின்னா காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் கே நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பண்ணுற மெசேஜுக்கு காலுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் அந்த டைம் தாண்டி கேட்கும்போது தான் எங்களால் ஆன்சர் பண்ண முடியாது அதுக்கு மறுநாள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்